கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிக்கு இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த அருமையான பகுதியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த நாட்களிலே நாம் ஆதியாகமம், யாத்ரியாகமம், லேவியராகமம், எண்ணாகமம் வரைக்கும் நாம் வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்திருந்தோம். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறது. என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது கிபி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் என்ற புதிய ஏற்பாட்டிலே அவரை பற்றி நாம் அநேகமாக படிக்கிறோம். அவர் எப்படி வந்தார், எப்படி பிறந்தார் என்று சொல்லி அவருடைய ஊழியங்களை பற்றி படிக்கிறோம். அதே போல பல ஏற்பாட்டிலும் பிரியமானவர்களே, அவர் வருவார் என்று சொல்லி அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஹலலூயா. அது மட்டுமல்ல, அவர் அவருடைய பண்பு நல பண்புகளை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய எல்லாவற்றையும் விளக்குவதாக பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படியே இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தில் இருந்து இன்றைய நாளிலே ஆதியாகமம், யாத்திரம், லேவியராகமம், எண்ணாகமம், நான்கு ஆகமங்களிலுமே, மோசேயின் ஆகமங்களிலுமே கிறிஸ்து வெளிப்படுகிறார், இங்கெல்லாம் கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்று நான் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். பிரியமானவர்களே, நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மூன்று மாதத்திலே நீங்கள் கொரோனா வைரஸ் டயத்தில் நீங்கள் வந்து எப்பவுமே வீட்டிலேயே இருந்திருப்பீங்க, அதனால் மூன்று மாதத்திலே எப்படி வேதத்தை முடிக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்பொழுது புதிய வருடம் தொடர்ந்து விட்டது. நாம் இப்பொழுதும் இதே வேகத்தோடு செல்வதை விட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நிலைகளிலே நீங்கள் படிக்கலாம். முதலாவது, இந்த ஒரு வருடத்திலே நீங்கள் இந்த வேதத்தை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், காலையில் இரண்டு அதிகாரம், மாலையில் இரண்டு அதிகாரம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஒரு வருடத்திற்குள்ளாக நீங்கள் அதை முடித்து விடலாம். நவம்பர் அதிலே நீங்கள் வந்து முடித்து விடலாம். அப்படியாக அது உதவி செய்யும். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஆறு மாதத்திலே நான் முடித்து விட வேண்டும், வருடத்திற்கு இரண்டு முறை நான் வேதத்தை படித்து முடிக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், காலையில் மூன்று அதிகாரமும் மாலையில் மூன்று அதிகாரமும் நீங்கள் படித்தால் நீங்கள் அப்படி முடித்து விடலாம். முன்பு சொன்னது போல, மூன்று மாத காலத்திற்குள்ளே நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் காலையில் ஐந்து அதிகாரமும் மாலையில் ஐந்து அதிகாரமும் நீங்கள் படிக்கலாம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த புதிய வருடத்திலே நீங்கள் வேகமாக ஒரு தடவை அந்த நான் சொன்னது போல படித்து முடித்து இருந்தீர்கள் என்றால், நீங்கள் இப்பொழுது நீங்கள் காலையில் இரண்டு அதிகாரம், மாலையில் இரண்டு, அல்லது காலையில் மூன்று, மாலையில் மூன்று என்று சொல்லி நீங்கள் மெதுவாக படிக்கிறதன் மூலமாக நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். நான் வேதத்தை வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டு படித்து கொண்டிருந்த பொழுது, காலையில் ஐந்து அதிகாரமும் மாலையில் ஐந்து அதிகாரமும் படித்து கொண்டு அதை புரிந்து செல்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், காலையிலே இரண்டு, மாலையில் இரண்டு, காலையில் மூன்று, மாலையில் மூன்று கூட நீங்கள் படிக்கலாம். ஆனால் கட்டாயமாக ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக ஒரு மணி நேரத்தை நீங்கள் இந்த மெசேஜை கேட்பதோடு மட்டும் விட்டுவிடாமல், நான் கொடுத்த அந்த வேத வசனங்களை நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஒருவேளை அரை மணி நேரமோ, ஒரு மணி நேரமோ, அல்லது இரண்டு மணி நேரமோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் வேதத்திலே வல்லவர்களாக மாறலாம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறலாம், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்கள் மாறலாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ஒரு நாளிலே நீங்கள் உபவாசிக்கிற நாட்களிலும் கூட ஒவ்வொரு புத்தகமாகவும் கூட நீங்கள் வேகமாக படித்து முடிக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் வேதத்தை படிக்கலாம். சரிங்க, இன்றைய நாளிலே நாம் ஆதியாகமத்திற்கு வருவோம். ஆதியாகமத்திலே கிறிஸ்து எங்கெல்லாம் வெளிப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாமா? இங்கே கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் ஆதியாகமத்திலே 2000 வருடத்திற்கு முன்பாகவே எழுத மோசேயாளர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்கள், அதிலிருந்து நம்ம நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, வாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆறு விதமான குறியீடு நிலைகளிலே, ஆறு விதமான சிம்பாலிக்காக வந்து என்ன சொல்லலாம், கிறிஸ்து வந்து இந்த வந்து ஆதியாகமத்திலே வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா, சர்பத்தின் தலையை நசுக்கும் ஸ்திரீயின் வித்து. ஆதியாகமம் 3:15. பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வரப்போகிற அந்த சர்பத்தின் தலையை நசுக்கும் ஸ்திரீயின் வித்து, இது வந்து கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரே வந்து பிற்காலத்திலே அந்த சர்பத்தின் தலையை நசுக்கக்கூடிய ஸ்திரீயிடமிருந்து வந்த வித்துவாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மனிதரின் நிர்வாணம் மறைக்க கொல்லப்பட்ட வனவிலங்கு. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு வேண்டிய தண்டனையை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு வனவிலங்கு கொல்லப்பட்டது அல்லவா? உங்களுக்கு தெரியும் அல்லவா, அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்,
பாவத்தினாலே பாவம் செய்தனாலே கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் தேவனுக்கு அல்லவா. அப்படி அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்ட பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள், அதற்காக அவர்கள் நிர்வாணிகள் என்று சொன்னதினாலே கர்த்தர் ஒரு வனவிலங்கை அடித்து கொன்று அதனுடைய தோலை எடுத்து இவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான நம்முடைய தேவன். அதிலேதான் இந்த மனிதர் நிர்வாணம் மறைக்கப்பட்ட கொல்லப்பட்ட வனவிலங்கு இயேசு கிறிஸ்துவை சிம்பாலிக்காக காட்டுகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால் பாவத்தின் விளைவாக, அதாவது காயின் மிகவும் கோபப்பட்டதினாலே, அவன் பொறாமை, சகோதரன் மீது பொறாமைப்பட்டதினாலே முதலாவது வந்து அந்த பாவத்தின் விளைவாக கொல்லப்பட்ட கள்ளம் கபடமற்ற ஆபேல், இது கள்ளம் கபடமற்ற இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. பிரியமானவர்களே, அவர் எந்த பாவமும் செய்யாவிட்டாலும் பாவங்கள் நாம் செய்திருந்ததினாலே நம்முடைய பாவத்தின் விளைவாக அவர் கள்ளம் கபடமற்ற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 4:8 வாசிக்கிறோம். அடுத்ததாக 4வது என்னவென்றால் நோவாவின் பேழை. ஆதியாகமம் 7:1 இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பாருங்க பிரியமானவர்களே, நோவாவின் பேழை, நோவா ஒரு பேழையை உண்டாக்குகிறார். இதில் எல்லாரும் வந்து ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மழை என்று ஒன்று வரப்போகிறது, அப்பொழுது நாம் எல்லாரும் அழிக்கப்படும். எனவே யார் யார் வந்து இந்த பேழைக்குள்ள அடைக்கலமாக இருக்கிறீர்களோ அவர்கள் அழிக்கப்படுவதில்லை என்று சொல்லி கூப்பிட்டார். பிரசங்கம் செய்தார். ஒருவரும் அந்த பிரசங்கத்தினாலே ரட்சிக்கப்படவில்லை, யாரும் பேழைக்குள்ளே வரவில்லை. ஆனால் அந்த நோவாவின் பேழைக்குள்ளே நோவாவும் அவர் குடும்பத்தினரும் பத்திரமாக அதிலே இருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் உட்பட எல்லா விலங்குகளும் எங்கே இருந்தன? அந்த பேழைக்குள்ளே சரண் புகுந்தன. பிரியமானவர்கள், அப்படியே இயேசு கிறிஸ்துவே இந்த பேழைக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த பேழையைப் போலவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அழிவிற்கு, நித்திய அழிவிற்கு தப்பி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அடுத்து 5வதாக என்னவென்றால் மோரியா மலையில் பலியாகும் ஆட்டுக்கடா. ஆதியாகமம் 22:13. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100 ரொம்ப நாட்கள் கழித்து ஈசாக்கை கொடுத்திருந்தார். அவர் ஆபிரகாமை சோதிப்பதற்காக என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய பிள்ளையை எனக்கு வந்து பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் அந்த ஒரே ஒரு பிள்ளை, காத்திருந்து பெற்ற பிள்ளை, அதை கர்த்தருக்கு பலி கொடுப்பதற்காக கொண்டு வந்தார். ஆனால் மூரியா மலையிலே கொண்டு வந்த பிறகு கர்த்தர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார் என்றால், அவர் அந்த சிறுவனை பலியிடுவதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. அவர் அப்பொழுது உன் பிள்ளையாண்டின் மீது கையை போடாதே என்று சொல்லி ஆபிரகாமை தடுத்தார். அதே நேரத்திலே அங்கே அவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அங்கே பார், அந்த முட்களின் நடுவே சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து நீ பலியிடு என்று சொன்னார். அந்த ஆட்டுக்கடா, அதாவது இந்த அவருடைய ஒரே பேரான ஈசாக்குக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட ஒரே பேரான குமாரன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக 6வது பார்த்தீர்கள் என்றால் குழியிலிருந்து உயர்த்தப்பட்டு அதிகாரியாக மாறி யோசிப்பும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 41:41 அதிலே நாம் பார்க்கலாம். அவர் எப்படி வந்து இயேசுவுக்கு உதாரணமாக இருக்கிறார் என்றால், அவரும் பிதாவினாலே, அவருடைய அப்பாவினாலே மிகவும் நேசிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை போலவே அவர் பிதாவினாலே நேசிக்கப்பட்டார். 2வதாக சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, அவரை கொல்வதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் குழியிலே தள்ளினார்கள். அப்படியே இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்யப்பட்டார்? அவரும் வந்து மக்களுக்காக அந்த சிலுவையிலே அறையும்படியாக அவர்கள் அனைவரும் சகோதரர்களாகிய யூதர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். இப்படியாக பல காரியங்களிலே யோசேப்பு இயேசுவை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்து வந்து நம்ம யாத்திராபத்திற்கு செல்வோமா? யாத்திராபத்திலே கிறிஸ்து எங்கெல்லாம் வெளிப்படுகிறார் என்று நாம் பார்க்கலாம். 1, மோசே வந்து பார்த்தீங்களா, அநேக இடங்களில் இயேசுவை பிரதிபலிக்கிறார். இவர் ஒரு தீர்க்கதரிசி, இயேசுவை போலவே அவரும் ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவை போலவே ஒரு ஆசாரியராக இருந்தார். இயேசுவை போலவே ஒரு அரச குலத்திலே வந்தவர், அரசராக இருந்தவர். மோசேயும் கூட பார்த்தீர்கள் என்றால் அவர் அரசராகவே எகிப்திலே அரசராக ஆக்கப்பட்டவர். இங்கும் கூட கர்த்த மக்களை நடத்தி சென்றதுனாலே எல்லா மக்களுக்கும் அரசராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்படியாக விடுதலை தருபவராக இயேசுவும் இருந்தார், மோசேயும் இருந்தார், சட்டங்களை தருபவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கும்
மக்களுக்கும் மத்தியஸ்தராக மோசே அநேக தரம் பேசினார். அது போலவே இயேசுவும் நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருவருமே குழந்தை பருவத்திலே பிறந்த பொழுது குழந்தைகளை கொல்லும் காலமாக இருந்தது. ஏனென்றால் மோசே இருந்த காலத்திலும் எல்லா சிறு குழந்தைகளும் கொல்லப்பட்டன. அதே போல இயேசு பிறந்த பொழுதும் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டன. ஏனென்றால் மோசேயோ இயேசுவோ பெரிய தீர்க்கதரிசிகள் வருவதை சாத்தான் விரும்பவில்லை. எனவே அந்த காலகட்டத்திலும் கர்த்தர் அவர்களை தப்புவித்து அவர்களை வடிதர்களாக மாற்றினார். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் பஸ்கா. இந்த பஸ்கா இங்கே வருகிறது. இது வந்து எகிப்திலிருந்து மக்களை கொண்டு வருகிற பொழுது, எகிப்தின் அடிமை தனத்தில் அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்கள் 10 வாதைகளிலே கடைசியாக தலைச்சங்கள் சாகும் அந்த நேரங்களிலே உங்களுடைய, அதாவது யூத வம்சத்திலே யாரும் சாகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், அவர் வந்து என்ன சொல்ல, ஒரு எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த 1 வயதுள்ள அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்காக கொன்று அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படி எந்தெந்த வீடுகளிலே பஸ்காவை புசிக்கிறீர்களோ அந்த வீடுகளிலே சங்கார தூதன் செல்லுகிற பொழுது அவன் அங்கே செல்வதில்லை, அங்கே எந்த தலைச்சங்களும் சாவதில்லை என்று சொன்னார். அப்படியே பஸ்காவை கொண்டாடினார்கள். இந்த பஸ்காவுக்கும் பஸ்காவும் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 1:29 1 Cor 5:7 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் 1:29 வாசிக்கலாம். அது மட்டுமல்ல பிரியமானவர்கள், 7 பண்டிகைகளை பற்றி சொல்லப்பட்டது. இந்த ஒவ்வொரு பண்டிகைகளுமே இப்பொழுது நாம் கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைகளை எல்லாம் வந்து அவர் என்ன செய்து வைத்தார், நமக்காக அந்த காரியங்களை அனைத்தையும் செய்து முடித்தார். அதை நம்ம பிற்பாடு நம்ம வந்து லேவியராமத்தில் வருகிற பொழுது நல்லா விளக்கமாக சொல்கிறேன். அடுத்து பாருங்க, மண்ணா தண்ணீர். இதுவும் மண்ணாவும் தண்ணீர் இல்லாத பொழுது கிடைத்த தண்ணீரும் இயேசுவையே காட்டுகிறது. ஏனென்றால் இயேசு வானத்தில் இறங்கி வந்த மண்ணா, வானத்தில் இறங்கி வந்த அப்பம் அவரே. உடன்படிக்கை பெட்டியும் கூட இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அடுத்து 7வதாக பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனும் ஆகிய ஆரோன் கூட இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 4:11-16 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையிலே உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக கிறிஸ்துவம், அதாவது யாத்திராமத்திலே கிறிஸ்து இப்படியெல்லாம் நமக்கு வந்து வெளிப்படுகிறார். 1 மோசே, 2வது பஸ்கா, 3வது 7 பண்டிகைகள், 4வதாக மன்னா, 5வதாக தண்ணீர், 6வதாக உடன்படிக்கை பெட்டி, 7வதாக பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறியது. ஹல்லேலூயா. அந்த மரக்கட்டை போட்டு பொழுது அப்படியே கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா. பலியானது மட்டுமல்ல, நம்ம கசப்பான நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக பிரியமானவர்களே, லேவிய ராகமத்தில் கிறிஸ்து எங்கெல்லாம் காணப்படுகிறார் சொல்லி பார்க்கலாமா? முதலாவது பாருங்க, 5 பலிகள். இந்த 5 பலிகளிலுமே என்ன சரி, இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது பலி வந்து சர்வாங்க தகன பலி. அதாவது சர்வ ஆங்க தகன பலினா சர்வாங்கமும் வந்து அதில் வந்து தகனிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனின் சித்தத்திற்கு முழுவதுமாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார், அதாவது மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 2வதாக போஜன பலி. பிரியமானவர்களே, போஜன பலி என்பது வந்து மனிதராக தேவனுக்கும், முழுமை மனிதராக தேவனுக்கும் மனிதருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, இவர் போஜன பலி ஜீவ அப்பமாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டார் இல்லையா? இந்த வசனத்தில் பார்க்கப்படுகிறோம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதுதான் ஜீவ அப்பம். 3வதாக பார்த்தோம் என்றால் சமாதான பலி. இயேசு கிறிஸ்து பலியாகி அவர் என்ன சொல்றார், நமக்கு சமாதானத்தை உண்டுவனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியே நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் வந்ததுனால், அவர் வழியானதினால் நாம் சமாதான வழியை திரும்பமாக நாம் செலுத்த வேண்டியதில்லை. அது போலவே சர்வாங்க தகன பலியும் நாம் செலுத்த வேண்டியதில்லை. என்னென்னால் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒரே முறையாக நமக்காக அவர் பலியானார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. 4வது, 3வது, 1வது என்ன சொன்னேன்,
சர்வாங்க தகன பலி, இரண்டாவதாக போஜன பலி, மூன்றாவதாக சமாதான பலி, நான்காவதாக பாவ நிவாரண பலி. அந்த காலத்திலே பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆலயத்திற்கு கொண்டு வந்தோடன யார் பாவம் செய்து யார் பலியிட விரும்புகிறார்கள், யார் பாவம் செய்தார்களோ அந்த மனிதன் அந்த அதன் மீது கைகளை வைக்கிற பொழுது அந்த ஆட்டிற்கு இவனுடைய பாவமெல்லாம் கடந்து செல்கிறது. பிரதான ஆசாரி என்ன செய்கிறார், அதை கொள்ளுவார். இப்படியே முந்தைய காலத்திலே நடந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி நடப்பதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியாக மரித்தார். கிறிஸ்துவின் மரணம் மூலம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது என்னது, உங்களுடைய பாவங்களே அவருக்கும் நமக்கு பிரிவினை உண்டாக்கிறது என்று வசனம் சொல்கிறது. எனவே பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே, இரத்தத்தை சிந்தியதினாலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு, தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அடுத்து ஐந்தாவதாக குற்ற நிவாரண பலி, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்காக வேண்டி பலியிட வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கு என்ன காரியத்தை திருடி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், அதற்கு பதிலாக அவர்கள் செலுத்த வேண்டும். அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக பலியானார். நம்முடைய குற்றத்திற்காக அவர் குற்ற நிவாரண பலியாக பலியானார். பிரியமானவர்கள், எனவேதான் அந்த காலத்திலே செய்த இந்த ஐந்து பலிகளும் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களே, லேவி கிராமத்தில் வேறு என்ன பார்க்கிறோம், ஏழு பண்டிகைகளை பார்க்கிறோம் அல்லவா. அந்த பண்டிகைகளும் நாம் வந்து இப்பொழுது கொண்டாடுவதில்லை. அதை வந்து நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோம், கொண்டாடுகிறோம். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, பொதுவாக முதலாவது வந்து ஓய்வு நாள் பண்டிகை சொல்லுவாங்க. ஓய்வு நாள் பண்டிகை அந்த நாளிலே கொண்டாடினோம் இல்லவா. இப்பொழுது எப்படி ஓய்ந்திருப்பது, எதற்கு ஓய்ந்திருப்பது, பாவத்திற்கு நாம் ஓய்ந்திருக்கிறோம். ஓய்வு நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே நாம் பாவத்தை நாம் செய்வது செய்யாமல் அதற்கு ஓய்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிப்பதல்ல, சனிக்கிழமை மட்டும் நாம் ஆராதிப்பதல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேவனை ஆராதித்து மகிழ்கிறோம், துதித்து மகிழ்கிறோம், ஜெபித்து மகிழ்கிறோம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்த்தீங்களா, பஸ்கா பண்டிகை. இந்த யாத்திரையாமம் 12:1 முதல் 13:16 வரைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பவுமாக பேனா பென்சிலை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை வந்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டதை ரிமம்பரன்ஸ்க்காக ஆண்டவர் அதை ஆசிரிக்க சொன்னார் இல்லையா. அப்போ இயேசு அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் மரித்தார், பஸ்கா அவர்தான் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாமா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்து அது மட்டுமல்ல, 1 Corinthians 5:7 கூட நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி வாசிக்கிறோம். இது ரெண்டையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவதான பண்டிகை, அடுத்த பண்டிகை என்னவென்றால், சரி, முதலாவது வந்து ஓய்வு நாள் பண்டிகை, இரண்டாவது பஸ்கா பண்டிகை, மூன்றாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்னவென்றால், நாம் புளிப்பில்லாத அதாவது புளிப்பான பழைய புளித்த மாவு, 1 Corinthians 5:8 சொல்லப்பட்டபடி, ஆதலாம் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக மரித்தாரே. ஹல்லேலூயா. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய புளித்த மாவு அல்லது துர்க்குணமான குணங்கள் அல்லது புளித்த உபதேசங்கள் இவையெல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு உண்மையோடும் கூட நம்மை துப்புரவுப்படுத்தி கொண்டு என்ன செய்ய வேண்டும், இந்த புளிப்பில்லாத அப்பத்தை நாம் அப்பத்தை உண்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவும் என்று வசனம் சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களே, நான்காவதாக முதல் கனி பண்டிகை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது என்னென்னா, அவங்களுக்கு வந்து செடிகள் கொடிகளில் காய்கறிகள் கனிகள்லாம் வந்து அப்படியே முதல்ல கொடுக்கறத கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுப்பாங்க. அது போலவே கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், நமக்காக ஒரு மரித்து உயிரோடு எழுந்து முதல் கனியாக என்ன செய்தார், பரலோகத்திற்கு சென்று பிதாவை கண்டடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, முதல் கனி பண்டிகை. 1 Corinthians 15:20-23 வரை கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் அதை வந்து காட்டுகிறது. அவர் தான் முதலாவதாக உயிர்த்தெழுந்தார், அவர் தான் முதல் கனியாக உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்து என்ன செய்வாங்க, அறுப்பிலிருந்து 50 நாட்கள் அவங்க கொண்டாடுவாங்க. இதே போல இது வந்து இயேசு கிறிஸ்து பஸ்காவை மரித்ததுக்கப்புறம் 50வது நாளிலே அவர்கள்
யார் சீஷர்கள் அனைவரும் மேலறையிலே கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அன்று அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நடைபெற்றது. அதுதான் நாம் இன்றும் கொண்டாடுகிறோம். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நம் ஒவ்வொரு நாளுமே பெந்தேகோஸ்தே பண்டிகையை தான் நாம் கொண்டாடுகிறோம். ஹாலேலூயா, ஆமென். அடுத்ததாக கடைசியாக எக்காள பண்டிகை. எக்காள பண்டிகை என்கிற பொழுது எக்காலத்தை ஊதி அன்று அவர்கள் நன்றியை தெரிவிப்பார்கள். அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையின் பொழுதும் எக்கால சத்தம் துணிக்கும் நாம் அனைவரும் அவர் வருகைக்காக காத்திருந்து செல்கிறோம். எனவே இந்த ஏழு பண்டிகைகளுமே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த பண்டிகையிலும் நாம் கொண்டாடுகிறோம். இதிலெல்லாம் கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஹாலேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களே, கிறிஸ்து எண்ணாகமத்திலே, எண்ணாகமத்திலே கிறிஸ்து என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இங்கே எங்கெல்லாம் கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி பார்த்தா, முதலாவது கம்பத்தில் தூக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம். இங்கே வந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தோட என்ன செஞ்சு வெண்கல சர்ப்பத்தை, அதாவது நம்ம வாழ்க்கையில் முறுமுறுக்கக்கூடாது, விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்கிறோம், ஏன் அங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மக்கள் முறுமுறுத்தாங்கன்னு. முறுமுறுத்து கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் வெண்கல சர்ப்பத்தை அங்கே போட்டார். அந்த சர்ப்பம் வந்து என்ன செஞ்சிச்சு, கொல்லிவாய் சர்ப்பங்கள் மக்களை வந்து கடிச்சிது. அப்படி கடிக்கப்பட்ட பொழுது மக்கள் எல்லாம் வந்து முறையிட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, வெண்கல சர்பத்தை தூக்கி வைப்பா, ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்பத்தை செஞ்சு தூக்கி வை, யார் கடிபட்டாலும் பரவாயில்ல, அந்த தூக்கி வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்பத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியே யாரார் அதை பார்த்தார்களோ அவர் அனைவரும் பிழைத்தார்கள். இதுவும் இயேசு கிறிஸ்துவையே காட்டுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவு ஒரு பாவிகளாக இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம் என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நமக்கு நித்திய நித்தியமாக ஜீவன் உண்டு. ஹலலூயா, ஆமே. இதை வந்து கம்பத்தில் தூக்கப்பட்ட வெண்கல சர்பம், இதை வந்து எண்ணாமம் 21:4-9 வரைக்கு வாசிக்கலாம். அதில் வந்து புதிய ஏற்பாட்டில் எங்கே வாசிக்கலாம்னா, யோவான் 3:14 வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி யோவான் 3:14 வாசிக்கிறோம். எனவே அந்த வெண்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவையே பிரதிபலிக்கிறது. அடுத்ததாக பாருங்க, மக்களின் தாகம் தீர்த்த கண்மலை. அவர்கள் தாகத்தோடு செல்கிற பொழுது எங்குமே தண்ணீர் இல்லை. பாண்டவர் என்ன சொன்னார், கண்மலையை பார்த்து அடிக்க சொன்னார். ஒரு தடவை அடித்தார்கள், அதிலிருந்து புறப்பட்டு வந்தது. இரண்டாவது முறை ஆண்டவர் பேச சொன்னார். இரண்டாவது முறை அவர் என்ன செய்தார், அவர் இரண்டாவது முறை மக்கள் வந்து கோபத்தை உண்டாக்கினதுனாலே மோசே என்ன செய்தார், வந்து அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அப்படி அடிக்கப்பட்ட கண்மலை என்ன செய்தது, மக்களுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் புரண்டோடி வந்தது. பிரியமானவர்கள், இதுவும் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 20:1-13 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் வந்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். யோவான் 6:31-33 வரைக்கும் நாம் அதிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஹாலேலூயா. மக்களின் தாகம் தீர்த்த கண்மலை, எண்ணாகமம் 20:1-13 வசனங்கள் வரைக்கும். இதை வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் எங்கே பார்க்கிறோம் என்றால், 1 Corinthians 10:4, எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அங்கே அடிக்கப்பட்ட பிறகு தண்ணீர் வந்தது இல்லையா, அதே கண்மலை தான் கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கண்மலையாக அவர் இருக்கிறார். அடுத்ததாக 3வது, வானத்திலிருந்து அளிக்கப்பட்ட மன்னா. வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா 11:4-9 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் வேதத்திலே காணப்படுகிறது. எங்கே காணப்படுகிறது, யோவான் 6:31-33 வசனங்களிலே பார்க்கலாம். இந்த வானத்திலிருந்து அளிக்கப்பட்ட மன்னா கிறிஸ்து. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் மக்கள் கேட்கிறாங்க, இயேசு கிட்ட வந்து நீங்க வந்து பிதாவுக்கு இருந்து வந்திருக்கீங்களா, அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க அப்படின்னா, மோசையை கூட செய்தார் இல்லையா, மோசை கூட வானத்துலேருந்து என்ன செய்தார், எங்களுக்கு வந்து அப்பம்லாம் கொடுத்தாரு, அந்த காலத்தில் மண்ணாவெலாம் கொடுத்தாரு, அது மாதிரி நீங்கள் ஏதாவது அற்புதம் செய்யுங்க இயேசு என்று சொல்லி ஆண்டவர் கேட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்துலேருந்து வந்த அப்பத்தை வந்து கொடுத்தார் இல்லையா, அவர் வந்து வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை கொடுக்கல, பிதா தான் உங்களுக்கு வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி என்றால், வானத்திலிருந்து இறங்கி
உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று சொல்கிறான். அப்போ அந்த ஜீவ அப்பத்தை இது வந்து என்ன நமக்கு காட்டுகிறது இல்லையா. அடுத்ததாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் நான்காவதாக அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் என்னாகும் 9வது அதிகாரத்திலே 15 முதல் 23 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். எப்படி அக்னி ஸ்தம்பம் அவர்கள் வழிநடத்தியது, மேகஸ்தம்பம் வழிநடத்தியது, அதுபோலே கிறிஸ்துவும் இப்பொழுது நமக்கு அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக நம்மளை வழி நடத்துகிறோம். ஹல்லேலூயா. 5வது சிவப்பு கடாரி. ஒரு சிவப்பு கடாரியை கொன்றார்கள், அந்த சிவப்பு கடாரியும் இயேசு கிறிஸ்துவையே காட்டுகிறது. என்னாகும் 19:2 நாம் வாசிக்கலாம். அடுத்ததாக 6வதாக என்ன வாசிக்கிறோம் என்றால் பீலேயாமின் தீர்க்க தரிசனத்திலே கூட இயேசு வெளிப்படுகிறார். அதாவது என்னாகும் 24வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் பீலேயாமுடைய தீர்க்க தரிசனம் வருகிறது. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அதே மாதிரி 24:19 யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளிகை செய்வார். இது வந்து இயேசு கிறிஸ்துவையே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு வம்சத்திலே வந்தார், அவர் ஒரு ராஜாவாக வந்தார். அவர் வந்து இப்பொழுது நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆள்கிறார், ஒவ்வொரு இல்லத்திலும் அவர் ஆள்கிறார். இந்த உலகம் முழுவதையுமே அவர் என்ன செய்கிறார், ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். கடைசியாக பிரியமானவர்களே, அடைக்கல பட்டணம் என்னாகும் 35:15 கிறிஸ்துவும் என்னாகும். இதில் பார்த்தோம், ஒன்று கம்பத்திலே தூக்கப்பட்ட வெண்கல சர்பம், மக்களின் தாகம் தீர்த்த கண்மலை, வானத்திலிருந்து வந்த மன்னா, அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம், சிவப்பு கடாரி, பீலேயாமினுடைய தீர்க்க தரிசனம், அடைக்கல பட்டணம். அதாவது அடைக்கல பட்டணம் என்றால் என்னவென்றால் யாராவது கை பிசகாவோ தவறாவோ யாராவது கொன்று இருந்தால் அவர்களுக்காக 6 பட்டணங்கள் இருக்கிறது. அந்த எந்த பட்டணங்களே வந்து ஒளிந்து கொண்டாலும் அவர்களை யாருமே கொலை செய்யக்கூடாது, அவர்கள் யாரும் கொல்லக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே நம் இயேசு கிறிஸ்துவும் அடைக்கல பட்டணமாக நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தவறோ பாவமோ செய்திருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க, சாபத்தை மாற்ற, பாவத்திலிருந்து தண்டனை மாற்ற அவர் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக நாம் இயேசு கிறிஸ்து ஆதியாகமம், யத்ரியாகமம், லேவியராகமம், இன்னாகமம் 4 ஆகமங்களிலே எப்படி வெளிப்படுகிறார் என்று சொன்னேன். இதை நீங்கள் அமைதியாக இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாடில் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே இப்படி மிகவும் ஆனந்தம் வருகிறது இல்லையா. எவ்வளவு ஒரு அருமையான தேவன், அருமையான ஒரு கிறிஸ்து, அருமையான ஒரு மதம். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.